நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு காயத்ரி மந்திரம் அதனுடைய சக்தி எப்படிப்பட்டது என்பதை பெரியவர் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். கர்ம வியாதியும் காயத்ரி மந்திரமும் என்கின்ற ஒரு தலைப்பின் கீழ் பெரியவரால் இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. கேரள தேசத்திலே ஒரு அரசன், அவனுக்கு ஒரு வியாதி. அந்த வியாதியை அங்கிருக்கக்கூடிய மருத்துவர்களால் கூட குணப்படுத்த முடியவில்லை. நாட்கள் கடக்கிறது, அந்த வியாதி அதிகமாகிக் கொண்டே போகிறது. மன்னனால் வழக்கமாக செயல்படுவது போல் செயல்பட முடியவில்லை. எங்கே அந்த வியாதி தன்னுடைய உயிரை கொண்டு போய் தான் இறந்து போய் விடுவோமோ என்று அந்த அரசன் அச்சப்படுகிறான். அப்படி அச்சப்பட்ட நிலையிலே அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் கலங்கி, இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று கலங்கி போய் அவன் கோவிலுக்கு சென்று இறைவனிடம் மன்றாடுகிறான். இறைவா, என்னுடைய ஆட்சியில் என்ன குறை? நான் தான் என்ன தப்பு பண்ணேன்? எனக்கு எதற்கு இப்படி ஒரு வியாதி? என்னை இதிலிருந்து காப்பாற்று. நான் இந்த நாட்டு மக்களை நல்ல விதமாக வாழ வைத்துக் கொண்டிருக்கிறேன். நானும் நன்றாக இருந்து இந்த நாடும் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். உனக்கு கோவில் கட்டி ஆறு கால பூஜை எல்லாம் தினந்தோறும் நடக்கிறதே, அதிலெல்லாம் எந்த குறையும் இல்லையே, என்னை நீ கைவிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனமுருக பிரார்த்தனையை செய்கிறார். செய்துவிட்டு வந்து அன்றைக்கு இரவு தூங்கும் பொழுது இரவு கனவிலே இறைவன் வருகிறான். வந்தவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? உனக்கு வந்திருப்பது கர்மத்தினால் வந்த வியாதி, அதாவது முன் ஜென்மத்தில் நீ செய்த வினைகளின் காரணமாக வந்திருப்பது. ஆகையினால இந்த கர்ம வியாதி இருக்கிறதே, அது வந்து தீரணம் அப்படின்னு சொன்னால் அதற்கு வந்து மருந்து என்பது தீர்வு ஆகாது. மருந்தால் இந்த வியாதி போகாது. இது மருந்துக்கு கட்டுப்படாத ஒரு கர்ம வியாதி. அப்போ இது எதனால் போகும் அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் சொல்கிறார், உன்னுடைய உருவம் இருக்கிறதே அந்த அளவுக்கு எள்ளினாலே ஒரு உருவம் செய், ஒரு பிரதமை ஒரு உருவம் செய்து அந்த உருவத்துக்குள்ளே தங்கத்தை போட்டு நிரப்பு. அந்த தங்கம் நிரப்பின எள் உருவம் இருக்கிறதே அந்த உருவத்தை யாராவது தானம் வாங்கி கொண்டால் உன்னுடைய வியாதி தீர்ந்துவிடும். அப்படி வாங்கி கொள்ளுகின்றவருக்கு மந்திர சித்தி இருந்தது என்று சொன்னால் இந்த வியாதி அவர்களையும் எதுவும் செய்யாது. அது அவர்களுக்கு, அவர்கள் அந்த வியாதியையே ஜீரணம் செய்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் கனவுல சொல்லிட்டு போயிட்டான். கனவு கலைந்து அந்த கேரள ராஜா இருக்கார் இல்லையா, அவர் வந்து என்னடா அது, இறைவன் இப்படி சொல்லிட்டு போயிட்டான், அந்த மந்திர சித்தி உடைய மனிதர் யார், அவர் எப்போ வருவார் அப்படின்னு சொல்லிட்டு காத்திருக்கான். காத்திருப்பதற்கு முன்னால் என்ன பண்ணா, தன்னுடைய உருவத்தை போலவே எள்ளிலே ஒரு உருவம் செய்தான். உருவம் செய்து இந்த உள்கூடு இருக்கு இல்லையா, நம்ம உள்கூடு என்ன, எலும்பு நரம்பு சதை, ஆனால் அந்த எள் உருவம் இருக்கு இல்லையா, அதுக்கு உள்கூட்டுக்குள்ள பூரா தங்கம். தங்கம் அப்படிங்கிறது வந்து அதை வாங்கிக்கிறவர்களுக்கு பரிகாரமாக கொடுக்குற ஒரு விஷயம். ஏன்னா அவனுடைய எடைக்கு எடை எள்ளுன்னு சொல்லலாம். அதனால் பாவம் இல்லையா, இந்த ஆளுடைய பாவம் கர்மா தானே வியாதியாக வந்திருக்கு. அப்போ அந்த கர்மாவை வாங்கிக்கிற ஒருத்தருக்கு வந்து பரிகாரமாக ஏதாவது செய்யணும் இல்லையா, அதுக்காகத்தான் அந்த தங்கம். இதை கேள்விப்பட்டு யாராவது வந்து வாங்கி கொள்வார்கள்னு பார்த்தா யாருமே வரல. அந்த எள்ளு உருவம் தங்கத்தோடு அப்படியே காத்து கொண்டிருக்கிறது. ராஜாவுக்கு நம்பிக்கை போய்விடுகின்ற ஒரு நிலை. இறைவன் வந்து சொல்லி நாம் இதையெல்லாம் செய்தும் கூட யாரும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கலங்கி உட்கார்ந்துருக்கும் பொழுது கன்னட தேசத்திலிருந்து ஒரு பிராமணன் வரான். அந்த கன்னட பிராமணன் ரொம்ப துணிச்சலாக ராஜாவை பார்த்து, ராஜா உன்னுடைய கர்ம பலனை நான் வாங்கி கொள்ளுகிறேன், கவலைப்படாதே, எங்கே அந்த எள் பிரதமை, எனக்கு அதை கொடுத்துடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ராஜாவும் ரொம்ப சந்தோஷமாக தங்கத்தால் நிரப்பப்பட்ட அந்த எள் பிரதமையை கொண்டு வந்து
அந்த கன்னட பிராமணன் முன்னாலே நிறுத்துகிறான். அந்த கன்னட பிராமணன் அந்த எள்ளுருவை பார்க்கிறான். பார்த்துட்டு ஒரு சுற்று சுற்றி வந்து சிரித்த நிலையில் அந்த உருவத்தை பார்க்கும் பொழுது ஆச்சரியமூட்டும் விதமாக அந்த உருவத்தில் கை இருக்கும் இல்லையா, அந்த கை பாகம் உயர்ந்து மூன்று என்று அது விரலை காட்டுகிறது. உடனே பதிலுக்கு இந்த கன்னட இளைஞன் என்ன பண்ணுறா தெரியுமா, முடியாது என்பது போல மறுத்து தலையை ஆட்டுகிறான். உடனே அந்த உருவம் இருக்கிறதே மூன்று அப்படிங்கிற அந்த விரலை மடக்கி கொண்டு இரண்டு அப்படின்னு சொல்லிட்டு விரலை காட்டுகிறது. இப்பொழுதும் தலையை மறுத்து ஆட்டுகிறான். இறுதியில் அது ஒன்று என்று விரலை காட்டுகிறது. உடனே இவன் சரி என்று சம்மதிக்கிறான். இதை பார்த்த ராஜா, மந்திரி, மற்றவர்கள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுகிறார்கள். முதல் ஆச்சரியம், அந்த எழுப்பிரதமை உயிர் பெற்ற ஒரு மனிதனை போல நடந்து கொண்டது. அடுத்து அந்த விரலை காட்டியதுக்கு என்ன அர்த்தம்? மூன்றுக்கு மறுத்து, ரெண்டுக்கு மறுத்து, ஒன்றை மட்டும் இவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார் இந்த கன்னட பிராமணர். அப்படின்னா அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா கேட்குறான். அப்போ அந்த கன்னட பிராமணன் சொல்லுகிறார், இந்த எழுப்பிரதமை என்கிட்ட என்ன கேட்டதுன்னு சொன்னால், என்னை நீ எடுத்துக்க போறியே, பதிலுக்கு அந்த உன்னுடைய கர்மம் இருக்கு இல்லையா, அந்த கர்மத்துக்கு பதிலாக நீ வந்து எனக்கு என்ன தருவ அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்டது. அது, நான் வந்து ஒரு நாளைக்கு மூன்று வேளை சந்தியாவந்தனம் செய்பவன், காயத்ரி மந்திரத்தை சொல்லி சந்தியாவந்தனம் செய்பவன். அதில் அந்த மந்திரம் மூன்று வேளை மந்திர பலன் இருக்கு இல்லையா, அதை கொடுத்தா நான் உன்னை பிடிச்சிக்க மாட்டேன், நோய் வடிவத்தில் நான் உன்னை பிடித்து கொள்ள மாட்டேன், நீ என்கிட்ட இருக்கிற தங்கத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னது. இரண்டாவது, நான் அது முடியாதுன்னு சொன்னேன், சரி மூன்று வேளை வேண்டாம், ரெண்டு வேளை வச்சுக்கோ அப்படின்னு அது சொன்னது. நான் அதுக்கும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ ஒரு வேளை கல் காயத்ரி மந்திர பலனையாவது எனக்கு தந்தா தானே நான் விட்டு விலகுவேன்னு சொன்னது. சரி போனா போயிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போ நான் வந்து அதை ஏற்றுக்கொண்டேன். இப்போ என்ன ஆயிடுத்து தெரியுமா, மூன்று வேளை காயத்ரி பலனில் ஒரு வேளை காயத்ரி பயனை கொடுத்தேன், அந்த கர்மா இருக்கு இல்லையா அது போய்விட்டது. இப்போ அந்த பாவம் என்னையும் ஒன்றும் பண்ணலை, எனக்கு இப்பொழுது இந்த உருவம் சொந்தம், இதுக்குள்ளே இருக்கக்கூடிய தங்கம் சொந்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது ராஜா ஆச்சரியப்படுறான். காயத்ரி மந்திரத்திற்கு இப்படி ஒரு சக்தியா, காயத்ரி மந்திரத்தினால இப்படி தீர்க்க முடியாத வியாதிகளை தீர்க்க முடியுமா, கர்மாவையே விலைக்கு வாங்க முடியுமா, நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படிங்கிறான். அப்போ தான் சொல்கிறான், காயத்ரி என்பது சாதாரணமானதல்ல, மந்திரங்களின் தாய், காயத்ரியை சொல்வதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும், கேட்பதற்கு அதை விட கொடுத்து வைத்திருக்க வேண்டும், அதற்கு பின்னால் இன்னும் நிறைய சிந்திப்பதற்கு இருக்கிறது அப்படின்றான். என்ன இருக்கிறது அப்படின்றான், நிறைய இருக்கிறது அப்படின்னும் பொழுது சொல் அப்படிங்கிறான். அது என்ன, நாளை சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.